நம்ம இப்போ பார்த்துருக்கிற பார்த்தீங்கன்னா அருமையான பாங்கையும் மயிலை கொண்டாந்துருக்காங்க. இது வந்து செயற்கை கருவூட்டல், அதாவது இன்ஜெக்ஷன் டைப்பில் பிறந்திருக்க மாட்டேங்குது. இது என்ன விலை வரும், இது என்ன விலை வருங்க ஐயா? 5 ரூபா வருது. சரிங்க ஐயா, எத்தனை மாதம் கன்று இருக்குங்க இது? ஒரு வருஷம் கன்று 5 ரூபா விலை சொல்கிறீங்க. சரி ஓகேங்க. என்ன விலை வரும்? நல்ல கொழுவும் இருக்குது, பெருசாச்சு ஜம்மன் இருக்கு, நல்ல சூட்டிப்பு. சரி ஓகே, நீ அவங்ககிட்ட நம்பர் கேட்டுக்க வேண்டாம், அப்படியே உள்ளே போய் பார்ப்பா வேற என்ன நாட்டு மாடுகள் வந்துருக்குங்க. நம்ம இப்போ பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வாங்கிய ப்ரீடு மயிலை காலக்கண்ணு கொண்டாந்துருக்காங்க. காலக்கண்ணு தானே கிடையாது, அது போக குர்ரா காலக்கண்ணு ஒன்று கொண்டாந்துருக்காங்க. பார்க்குறது 2 ஜம்மன் இருக்கு. மீன் குர்ரா ப்ரீடு வந்து அதிகமாக கிடைக்காது. குர்ரா ப்ரீடில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா கொம்பு, வாய், கண் இணைகள், அது போக காது மடல்கள், அப்புறம் வால் முதல் கொண்டு கொஞ்சம் ரோஸ் மிக்சிங் வரும். இது நல்லா ரோஸ் மிக்சிங்காக இருக்குது. கால் குழாம்புல இருந்து எல்லாமே ரோஸ் மிக்சிங்கில் தான் வரும். பார்க்குறக்கே அட்டகாசமாக இருக்குது, கலர்ஃபுல்லாக, அதாவது ஜெர்சி மாடு மாதிரியே கலர்ஃபுல்லாக இருக்கும். குர்ரா பொறுத்த மட்டும் குர்ரா வந்து கொஞ்சம் வேறு வீடு. அதே மாதிரி இப்போ பார்த்துருக்கு இந்த மயிலையும் பார்த்தீங்கன்னா பார்க்குறது ஜம்முன் இருக்குது. ரெண்டுமே கண், நல்லா தண்ணி கொடுக்கும். முகலட்சணம் பெருசாச்சுன்னு ஒன்று அட்டகாசமாக இருக்கும். அண்ணன் தான் கொண்டாந்துருக்காரு. அண்ணா வணக்கம், உங்கள் பேர்? சூர்யா. சூர்யா, இப்போ நீங்கள் கொண்டாந்துருக்கிற இந்த மயிலை கண் வந்து என்ன ரேட் வரும்? 2 சேர்த்து 25 ரூபாய்க்கு. ரெண்டும் சேர்ந்து ரெண்டுமே கால கண்ணு 25 ரூபா சொல்கிறீங்க. ஒவ்வொன்றும் எத்தனை மாதம் கண்ணு இருக்குங்க? மாட்டுக்காரதான் கேட்கணும். சரி, எந்த ஏரியாவிலேருந்து கொண்டாந்துருக்கீங்க? வடவள்ளியிலேருந்து. சரி, இந்த கண்டுகள் வந்து இங்கே விற்காத சூழ்நிலைக்கு உங்கள் ஃபோன் நம்பர் இது கொடுத்தீங்கன்னா தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணிட்டு வாங்கிக்குவாங்க. தேவைங்கண்ணா. இது போக வேறு நாட்டு மாடுகள் வச்சுருக்கீங்களா சேல்ஸுக்கு? இது என்னென்ன மாடுகள் இருக்குங்க? நாட்டு மாடு இருக்குது. அவரை தான் கேட்கணும். சரி, உங்கள் ஃபோன் நம்பர் அப்படியே கொடுத்துருங்க, தேவைப்படுறவங்க தொடர்பு கொண்டுக்குவாங்க. உங்கள் பேர் ஃபோன் நம்பர் சொல்லிடுங்க. அப்படியே பேர் சூர்யா. சூர்யா, கோயம்புத்தூர் வடவள்ளி. ஃபோன் நம்பரு 96 96 29 29 38 38 37 40 37 37 43 43. சரி ஓகேங்க. சூர்யா, சூர்யாவை தொடர்பு வந்துட்டிங்கன்னா நேரில் போய் பார்த்து இந்த குர்ரா காளைக்கன்றுமே அந்த மயிலை இருக்குது, மயிலை காளைக்கன்று தேவைப்படணுன்றது தொடர்பு என்ன தொடர்புன்ட்டு நேரில் போய் பார்த்து மன திருப்தியோட மாடுகளை வாங்கிக்கணுங்கிறது. நம்ம இப்போ பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா காராம்பசுன்னு சொல்கிறாரு. ஆனால் காராம்பசியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன்னா செம்பூத்துக்காரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். காது மடல்கள் வந்து ஒழிப்படிச்ச மாதிரி வருது. மடிக்காம்பு வேணால் கொஞ்சம் கருப்பிடிச்ச மாதிரி வந்துருக்கு. வந்து காராம்பசியில் சேராது, செம்பூத்துக்காரியில் தான் சேரும். இந்த நாட்டு மாடு வந்து விலைக்கு வாங்கிட்டாங்க. பார்க்குற ஜம்முன் இருக்கு. இது சனைங்களா இல்லை ஊசி போட்டிருக்காங்க? இந்த மாதிரி மாடுகள் வேணாலும் என்ன ரேட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க தெரியல. இந்த மாதிரி மாடுகள் வேணாலும் நம்ம புளியம்பட்டி மாட்டுச்சந்தைக்கு வந்தீங்கன்னா விலை குறைவாக நல்லா தரமாக வாங்கலாம். பார்க்குறதுக்கு ஜம்முன் அட்டகாசமாக இருக்குது. சரிண்ணா, இது செம்பூத்துக்காரியில் தான் சேரும். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறவங்கன்னா காங்கேயம் பிரியோட சேர்ந்த பிள்ளை கன்றுன்னு நினைக்கிறேன். பார்க்குறது திண்ணளவு முகலட்சணத்தோட ஜம்முன்றது நல்லா கொழுகுழுன்னு. இந்த மாதிரி மாடுகள் வேணால் நம்ம புளியம்பட்டி மாட்டுச்சந்தையில் தரமான மாடுகளை செலெக்ஷன் பண்ணி வாங்கிக்கலாம் கொஞ்சம் குறைவான விலையிலும். வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, என்ன விலைக்கு வாங்கியிருக்காங்க தெரியலங்கிறாரு. அது போக பார்த்திங்கன்னா இந்தல்ல 2 காளைகள் நிற்கிது. ஒன்று வந்து காரின்னு நினைக்கிறேன், இது வந்து பாங்கை மிக்ஸியோட இல்லை வேறு ரகமானு தெரியல. அது போக அங்கே 2 பாங்கைகள் நினைக்கிறேன், அங்கே போய் பார்ப்போம். ஒரு வீடியோ
மூணு ரெண்டு மாதிரி அது போற ஒரு மயிலும் இருக்கு, வேலை பேசிட்டு இருக்காங்க. அந்த மாடுகள பாத்துருவோம். நம்ம இந்தல வந்தோம்னா ஆலம்பாடி தர்பூரில் ஆலம்பாடி ரகத்தில் சேருங்கிறாங்க. இது நாட்டு மாடு தான், நல்ல துணில் அளவு முதலமைச்சோட ஜன்மம் இருக்குது. ஆனால் என்ன நம்ம காங்கேயம் மாடுக்கு இதுக்கும் பார்த்திங்கன்னா முகம் மட்டும் கொஞ்சம் நீளமாக வந்த மாதிரி இருக்குது. ஆனால் இது என்ன விலை வரும் காலையில் ஒவ்வொன்றும்? ஜோடி 90 ரூபா. ஜோடி 90 ரூபா. இது வண்டி பழக்கம் உழவு பழக்கம் எல்லாமே இருக்குது. சூப்பர். வண்டி பழக்கம் உழவு பழக்கம் எல்லாமே இருக்குங்கிறாரு. இது வந்து பல்லு சேர்ந்துருக்கானா? பல்லு சேர்ந்து பல்லு சேர்ந்துருச்சு. ஏன்னா அந்த கன்றுகள் கொண்டு வந்திருக்கீங்க, அது உங்களுதா? வியாபாரிகள் தான். வியாபாரிகள் தான். ஆனால் கொஞ்சம் இந்தளவு வந்துருக்கீங்க. இப்போ இந்த காளை கன்றுகள் எல்லாமே காங்கேய ரகத்தில் தான் சேரும். காங்கேயம் இது எப்பயெல்லாம் மூக்கணாங்கயிறு போட்டிங்களா? இருக்கு ஒவ்வொன்றுக்கும் சேட்டை அந்த அளவுக்கு அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து என்ன ரேட்னா வரும் ஒவ்வொரு கன்று? ஒரு கண்ணுக்குட்டி ஒன்று 13-15 ரூபா வரைக்கும். 13-15 ரூபா மட்டும் வரும். அப்படியே கண்ணு ஒரு பதிவு பார்த்துருவோம். எல்லாமே ஒரு வருஷம் கண்ணு இருக்குங்களா? 10 மாதம் 8 மாதம் 10 மாதம் 8 மாதம் நல்லா திமிழோட ஜம்முன் இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு 5 ரூபா ரேஞ்ச் சொல்கிறாரு. அந்த சந்தன பிள்ளையே அண்ணன் தான் எடுத்துகிட்டு வந்திருப்பார். எல்லாமே ரே கிளாக்கு இல்லை வண்டி பழக்கத்துக்கு பழக்கணும்னா அந்த ஜம்முன் வரும்னு நினைக்கிறேன். ஆனால் உங்களை அப்படியே வீடியோ எடுத்துக்கலாமா? இருங்க அப்படி இங்கெல்லாம் இருக்கிறேன். அண்ணா வணக்கம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற மாடுகள் தேவைன்னா ஃபோன் நம்பர் கொடுத்தா கிடைக்குமா? அப்படியே உங்கள் பேர் ஃபோன் நம்பர் சொல்லிடுங்க. அது போக வேறு நாட்டு மாடுகள் வந்து உங்கள்கிட்ட கைவசம் இருக்குமா? எத்தனை மாடுகள் இப்போதைக்கு கைவசம் இருக்குங்க? எப்பவுமே மாடு காளைகள் நிறைய இருக்கு. காளை பரம்பரை காளை வியாபாரி தான். காளை வியாபாரி தான். எந்த ஏரியாவிலேருந்து வரீங்க? பேரூர் பச்சாபாளையம். இப்போ உங்கள் வீட்டில் கைவசம் எத்தனை மாடுகள் இருக்குண்ணே? இப்போ கைவசம் நாட்டின மாடுகள் ஒரு 4-5 மாடு இருக்குது. காளைகள் வந்து 10 ஜோடி மேற்படும். 10 ஜோடி எல்லாம் வண்டி பழக்கம் ரேக்ல காளைகளே இருக்குது. ரேக்லா உழவு எல்லாமே இருக்குது. சரிண்ணா, உங்கள் பேர் ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா தேவைப்படுறவங்க தொடர்பு கொண்டு போவாங்க. ராமகிருஷ்ணன் 9797878763444212121. சரி ஓகேண்ணா, ரொம்ப நன்றிங்க. இந்த மாடுகள் தேவைப்படுறனா அண்ணனை தொடர்பு வந்து நேரில் போய் பார்த்து மனத்திருப்தியோடு வாங்கிக்கிங்க. அது போக ரேக்ல காளை எல்லாமே வீட்டில் நிறைய இருக்குங்கிறாரு. ஒரு 10 ஜோடிக்கு பக்கமாக. ஓகே, நம்ம அடுத்த மாடுகளை பார்க்கலாம். அங்கே இருக்கிறது உங்களுதுங்களா? நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற பார்த்திங்கன்னா அருமையான கிடாரி கண்ணு வேணாமல் இருக்கிறாங்க. இன்னும் பல்லு போல்ல பார்க்குறக்கே ஜம்மன் இருக்குது. நல்லா கொம்பு, அதாவது கொம்பு சிறு கொம்பில் சரி நினைக்கிறேன். காளைக்கு ஈக்குவலாக கொம்பு நல்லா சீவிட்டு கார்ப்பாக வச்சுருக்குறாங்க. திமிழ் அழகு உடல் லட்சணத்தோடு பார்க்குறதுக்கு ஜம்மன் இருக்குது. நல்ல பெருங்கூட்டு காளை, பெருங்கூட்டு பசுமாட்டில் சேரும் தாங்க வீணும். இது வந்து என்ன விலை வருது என்ன எதுன்னு கேட்டலாம். இன்னும் பல்லு போல்லுன்னு சொல்லியிருந்தார் ஐயா. தான் வணந்திருக்காரு ஐயா. வணக்கம், உங்கள் பேருங்க ஐயா? காளியப்பன். காளியப்பன், இப்போ நம்ம பார்த்துட்டு இந்த மயிலை இப்போ கடாரி வந்து என்ன ரேட்டு வருங்க? 30 ரூபா சொல்கிறாங்க. 30 ரூபா. சரி சரிங்க. இது இன்னும் பல்லு போடலீங்க. இது எத்தனை மாதம் கண்ணு இருக்குங்க பல்லு போடலின்னா? ஒரு 1.5 வருஷம் இருக்கு. 1.5 வருஷத்துல இருக்கும். 1.5 வருஷத்துலேயே நல்லா ஹைட்டு வெயிட்டாக இருக்குங்க. ஆமாங்க. அப்புறம் இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிற இந்த பெருங்கூட்டு மயிலை கடாரி மாதிரி வேறு கடாரிகளில் பசுக்கள் உங்ககிட்ட இருக்குமா? எங்கிட்ட இல்லைங்க, நாங்கள் வியாபாரத்துக்கு வாங்கினது. ஓ, நீங்கள் வியாபாரி வாங்கி கைமாற்றி விட்டுருக்கீங்க. அப்போ இந்த மாதிரி நல்லா பழைய வர்க்கம் கிடச்சின்னா வாங்கி தர முடியுமா கேட்குறவங்களுக்கு? இல்லைங்க, நாங்கள் எது போய் வாங்க சந்தைக்குள்ளே தான் வாங்கிக்கோங்க. சந்தைக்குள்ளே தான் வாங்கி மாற்றிட்டுருக்கீங்க. சரிங்க ஐயா, இது என்ன ரேட்டு வருங்க? இது 26 கேட்குறாங்க. 26 மட்டும் கேட்குறாங்க. நீங்கள் என்ன ரேட்னா கொடுக்கலாம்? ஒரு 27 ரூபா தான் கொடுக்குறோம். 27 ரூபா தான் கொடுத்துருக்கோங்க. சரிங்க ஐயா, இப்போ இங்கே விற்காத பட்சத்துக்கு யாராச்சும் தேவைப்படுறவங்க ஃபோன் நம்பர் வெளியே கொடுத்தீங்கன்னா காண்டாக்ட் பண்ணிக்குவாங்க. அது போக மாடுகள் வேணுனாலும் வாங்கி தரனாலும் வாங்கி பண்ணிக்கலாம். ஃபோன் நம்பரையும் தர முடியுங்களா? தாராளமாக கொடுக்கலாங்க. ஆனால் இருந்தால் தானே இதுங்கே கொடுத்து போட்டு இங்கே கொடுத்துட்டு போயிடுங்க. வர வேலைக்கு 10-20 ரூபா கொடுத்துட்டு போயிடும். சரி ஓகேங்க ஐயா. இந்த மாதிரி நல்ல தரமான பெருங்கூட்டு கிடாரி கன்று நம்ம கிளீம்பட்டி சந்தைக்கு நிறையா வரும். அப்பப்போ வந்து பார்த்தோம்னா தான்
சீசனுக்கு தகுந்த மாதிரி வாரத்தில் ஒன்று ரெண்டு வந்துட்டுருக்கோம். இது தேவைப்படுற நண்பர்கள் அவர் நம்பர் தரமாட்டேன்றாரு, வர்ற ரேட்டுக்கு இங்கே கேட்டுட்டு போயிருந்தாரு. பார்க்குறதுக்கு அட்டகாசமாக இருக்குது. நம்ம இப்போ பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா அருமையான கருந்தாரை மயிலை பார்க்கணும்னு கருத்தாயிரம் இருக்குது. நல்ல திருமல் அளவு நல்லா இருக்கு. அண்ணா வணக்கம். இந்த கண்ணு என்ன ரேட்டுண்ணா வரும்? அண்ணா 12.5 வரும்ண்ணா. 12.5? இது எத்தனை மாதம் கண்ணு இருக்குங்க? 1 வருஷம் கண்ணு. 1 வருஷம் கண்ணு. இது மாதிரி வேற நாட்டு மாடுகள் வச்சிருக்கீங்களா? ஆமா இருக்கு. எத்தனை மாடுகள் இருக்கு? 6 மாடு. 6 மாடு இல்ல, விற்பனைக்கு ஏதாச்சும் கொடுக்குற மாதிரி இருக்குங்களா? விற்பனைக்கு எதுவும் இல்ல. சரி ஓகே. இந்த கண்ணு தேவைப்படுறவங்களுக்கு போன் நம்பர் இது கொடுக்க முடியுமா? கொடுக்குறேன். உங்க பேரு போன் நம்பர் ஒரு தடவை அப்படியே சொல்லிருங்க. தேவைப்படுறவங்க தொடர்பு கொண்டு. செந்தில்குமார். செந்தில்குமார். 3949 41 0 0 99 99 02 02. எந்த ஏரியாங்க? பூண்டி. பூண்டி? திருப்பூர் பூண்டிங்களா? சரி ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. இது வந்து 12.5 ரேஞ்சு தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. 12.5 ரேஞ்சு தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. 12.5 ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்காரு. பார்க்குறதுக்கு கம்மி இருக்கு. இது போக பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்து நாட்டு மாட்டு பண்றது வர வந்து கம்மியாக தான் இருக்கு. அடுத்து பார்ப்போம் வேற வருதான்னு. மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்க காத்திருக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான், உங்கள் கிருஷ்ணா. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நண்பர்களே. வணக்கம்.